வணக்கம். இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நவம்பர் 1, டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 10:10 ஆகுது. நமக்கு ப்ரீவியஸாக, அதாவது ப்ரீவியஸ் டே பார்த்திங்க அப்படின்னா, பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு. ஜெனரேட் ஆகிட்டு அந்த மூமெண்ட், அந்த மொமெண்டம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 10:00 வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு 10:00 அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது. ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னோன்னா, நமக்கு கேண்டில்னுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 39,402 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10:00 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான கால் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா 39,402 வந்து வந்திருக்கு. கீழே ரெண்டு ரெட் ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப்லாஸ் லைன். நமக்கு இப்போ என்ட்ரி பாயிண்ட் வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா செல் அட் 39,402.10 செல் பண்ணலான்னு வந்திருக்கு. நமக்கு ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அதை விட எபோவாக ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேலே போய்கிட்டு இருக்கு. இதில் நமக்கு எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 39,303. ஸோ இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸுக்கு மேலே வந்து ஃபஸ்ட் டாரட் வந்து ஷோ பண்ணுது. நமக்கு பார்த்திங்கன்னா அந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் நம்ம அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்க தான் வந்து போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஓகே, கேண்டில் கலர் வந்து இப்போ ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா இது வந்து செல்லிங் ட்ரெண்ட், நம்ம வந்து செல் பண்ணலான்னு ஐடியா வந்து எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான்ட்ருக்கு, அதிலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வருது. ஸோ அது ஜஸ்ட் அந்த என்ட்ரிஸை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த சார்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக, யார் வேணாலும் பார்த்தோன்னே ட்ரேடிங் வந்து பண்ணுற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு 39,402. வந்திருக்க அந்த செல் கால் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:20 ஆகுது. நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க வந்திருக்கு. ஸோ 39,402 வந்தது இப்போ 100 பாயிண்ட்ஸ் மேலே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதாவது 300 ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி 39,270 ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேடிங் வந்து போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி ஆப்ஷன், 40,000 புட் ஆப்ஷன். இது வந்து இந்த வீக் வந்து எக்ஸ்பைரி ஆக போகிற ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 800 ரேஞ்சில் பை கால் வந்து வந்திருக்கு. வந்தது நல்லா 9:20 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ நீங்கள் வீக்லி ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மணி ஆப்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறோம். ஸோ இந்த மணி ஆப்ஷனில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் டேரெக்ட் ஆப்ஷனை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் வேணும், இல்லை இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் அந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க. பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டலுடைய கலர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான்றது, அதில் வர லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி பாயிண்ட்ஸும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.